உறவுகளுக்கு அன்பான இனிய இரவு நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இன்று சிவராத்திரி, மகா சிவராத்திரி நாள். மகா சிவராத்திரி நாளிலே இங்கு மின்டோ சிட்னி ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல் சிட்னியில் உள்ள மின்டோ என்னும் இடத்தில் நிற்கிறோம். இன்று இங்கு பக்தர்கள் நிறையவே அமர்ந்திருக்கிறார்கள். வாகன தெரிப்பும் மிகவும் கஷ்டமாக காணப்படுகிறது. இவர் உங்கள் செருப்பு வைக்கிறது தான் உள்ளுக்கு போகிறதுக்கு, உள்ளுக்கு நுழைவதற்கு மிகவும் நீண்ட வரிசை காணப்படுகிறது. இன்றுதான் நான் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். பாருங்க, நல்ல உள்ளுக்கும் நாங்கள் போகணும், சரியான ஆக்கள் நிற்கணும். அப்போ இந்த நுழைவாசல் நுழையால் போகலாம். இங்கே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹனுமான் இந்த கோயில் சரியான ஒரு வித்தியாசமான ஒரு அழகான கோயில், பார்க்க வித்தியாசமாக இருக்கிறது. நான் முதல் தரமாக இங்கே வந்திருக்கிறேன். நல்லா இருக்கானே, நல்ல வடிவாக இருக்க ஒரு மா சளிபூரி. தட்சிணாமூர்த்தி சந்தியானந்தமூர்த்தி, சத்யானந்தமூர்த்தி லிங்கோபவார். அம்பாள் சிவ பூஜா, அம்பாள் சிவபூசை செய்யும் காட்சி என்ன இது? இண்டியான் மகா சிவராத்திரிக்கு ஒரு ஏற்றதாக இருக்கேன்னு அம்பாள் வந்து சிவலிங்க பெருமானுக்கு பூசை செய்யும் காட்சி.
கைலாசநாதர், கைலாசநாதர். இந்த கோயில் வந்து சிட்னியில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். சங்கர் நாராயண சுவாமி. நல்லபடியாக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது வழிவீதி சுற்றி வந்துகொண்டிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்கிறது. இரவு நேரத்தில் இன்னும் ஒரு வித்தியாசம் பண்ணான். பகலில் வேறு இல்லைனாலும் இரவு நேரத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுவும் உண்டு மகா சிவராத்திரி தினம். முதல் முறை மகா சிவராத்திரி தினத்தண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாளைக்கு பகலில் வந்து எடுத்து கட்டாயம் நான் உங்களுக்கு காட்ட வரணுமென்ற ஒரு ஆசை இருக்குது. கட்டாயம் அதை பகலில் வந்தும் பார்ப்போம். முன்னுக்கு இன்னும் பல வேலைகள் கட்டு நடக்க இருக்கு. இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னா நல்லா அழகாக இருக்குது. இங்கே ரவியும் நிற்கிறார். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம். எப்படி நீங்கள் இந்த கோயிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டிருக்கிறீங்கள்? கமிட்டியிலேயும் இருக்கிறீங்களா? இல்லை, இந்த முறை இல்லை. நல்லா இருக்கிற வடிவான கோயில் இல்லை? நல்ல அமைப்பான, நல்ல அமைப்பான இடம். அது இன்றைக்கு சிவராத்திரி தினத்துக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லை? இந்திய மக்களும் நிறைய பேர் புலம்பெயர்ந்தம் வந்திருக்கிறார்கள். அதுல பார்க்க நிறைய தெரியுது என்ன, நிறைய யங் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கு. இதுவும் கோயில்ல மட்டுமில்லை, நான் விரைவில் பார்த்தேன். எதிர்பட்டு ஒரு சக்தி கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் இன்றைக்கு புலி பாக் புலி பேக் ரெண்டு பக்கமும் ரோடு நிறைய சின்னமா இருக்கு. எந்த சக்தி கோயில்? அங்கே போக்கமில்ஸ் புதுசாக இருக்கும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இருக்கு. ஃபைவ் இயர்ஸ். அதே மாதிரி எல்லா கோயில்களும் இப்போ நிறைஞ்சு சரியான அங்கேயும் அந்த முருகன் சென்னி முருகன் கோயிலையும் பெரிய பெரிய ஒரு சிவன் வச்சு செய்யணும். ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்ன, மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ மற்ற நாட்களை வந்து ரெண்டு பேர் தான் நிற்பேன். இரவில் வேறு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இரவில் நாங்கள் இன்றைக்கு பார்த்து நாங்கள் இரவில் இந்த நேரம் பழமையாக பூட்டிடுவிடும் கோயில். எட்டு மணிக்கு இன்றைக்கு முழு நேரமும் திறந்து நல்லா இருக்குது பார்க்க. சரியான சனம் இன்றைக்கு. இப்போ பாருங்கள் பெரிய கியூ நிற்கினா உள்ளுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கும் அந்த பால் வாக்குறதுக்காண்டி நிறைய பேர் கியூவில் நிற்கணும். இங்கே பாருங்கள் பெரிய ஒரு கியூ. இங்கே எவ்வளோ பேரும் வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கும் உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்காண்டி நிற்கணும். இங்கே பெரிய ஒரு கேன்டீன் ஒன்றும் இருக்குது. இதில் நான் இது ஃபஸ்ட் டைம் வந்தபடியாக எனக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பெரிய ஒரு கேன்டீன். இது ஒரு நல்ல வியூ உண்டு. இதில் ரெண்டு இங்கே பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் அப்போது நடந்து போனாங்கள். நல்ல வடிவாக இருக்கேன். அழகான ஒரு சிவன் கோயில்.
அதே முந்தைக்கு ஒரு இந்த மகா சிவராத்திரி தினத்துக்கு இன்னும் மேன்மேலும் அழகாக இருக்கிறது. கார் பார்க்கிங் பிளேஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு வியூ மற்ற டிரெக்ஷன்ல இருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு அழகா இது மற்ற பக்கத்தில் இருந்து பார்க்கக்குள்ள இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அழகு தோற்றம். நல்ல ஒரு ஃபுட்பாத் வச்சுக்கணும் வழி ரெண்டாவது ஒரு வீதி மாதிரி அழகாக இருக்கு. பன்னிரெண்டு லிங்கங்கள் இருக்கு இந்தியாவில் உள்ள வெவ்வேறு இடங்களில் மாநிலங்களில் உள்ள 12 இடங்கள். அதில் ஒவ்வொன்றுக்கும் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கணும் அந்த ஷேப்பில் செய்து. இது வந்து ஸ்ரீசைலாம், ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட். இந்தியாவில் போய் எல்லா மாநிலத்துக்கும் அலையாமல் இங்கே வந்தே பார்த்துடலாம். மத்திய பிரதேஷ் ஓம்காரநாத் மகா கைலேஸ்வரர் கோயில். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் உள்ள லிங்கம் இப்படித்தான் இருக்கும் இந்த ஷேப்பில். இது குஜராத்தில் உள்ள லிங்கம். ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கணும். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, இதில் உள்ளுக்கு போய் அந்த பால் வாக்குறதுக்காண்டி பெரிய ஒரு கீ ஒன்று இருக்கணும். நல்லா இருக்கு, நல்ல ஒரு மணி உண்டு. நல்ல அழகான கோயில். இன்று இங்கே வந்த இடத்த ரவியையும் சந்திச்சோம். நன்றி ரவி, மீண்ட காலத்து பிறகு சந்திச்சோம். உண்மை ஒரு அருமையான கோயில் இல்லை, நல்ல ஒரு இடத்தையும் அமைந்திருக்கு. இந்த கலர் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு கலரை கொடுத்துருக்கணும். இந்த அகலம் வர்ணங்களை கொடுத்து அது மெயின்டைன் பண்ணுறது, திரும்ப அடிக்கிறது, என்ன ஒரு பிளைனாக இருக்கு பார்க்க, ஒரு வடிவாக இருக்குண்ணே, சிம்பிளாக ஒரு கலர். இது முதல் கோபுரம் கட்ட மாட்டேன்னு கவுன்சில்காரங்க பிடிச்சி வந்துட்டாங்க. கோயிலம் கட்ட விடாமல் என்னென்னா, இந்த கோயில் வந்து நீங்கள் கீழே இருக்கு பாருங்க. இப்போ அவங்க கண்டிஷன் கொடுத்தா வந்து கோயில் வெளியில் தெரியக்கூடாது. அப்போ அதுதான் இந்த கிண்டி கீழே கட்டினேன். பிறகு கவுன்சில் இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணுதானே, அப்போ தென் தேகி அப்ரூவல் காட்டுறது, அந்த சிவன் வைக்கிறது, ஆஞ்சநேயர் எல்லாம் அப்புறம் தான் வச்சது. இப்போ ஆக்கள் பாப்புலேஷன் கூடைக்குள்ளே அவையில் எப்படியும் அதை கேட்ட பண்ணணும் மேலே. அது மற்றது ரேட் பயர்ஸ், கவுன்சில் ரேட் பயர்ஸ் கூடுதலாக ஹிந்துஸ் அண்டு வரைக்குள்ளே அவையில் எப்படியும் அதை கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு
முன்னுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு சிவனும் நிலை இருக்கிறார். இன்றைக்கு நில ஒரு அழகான நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய சிவராத்திரிக்கு நிறைய ஆக்கள் வந்திருக்கணும். இந்த வியூ ஒரு நல்லா இருக்கல்ல, இதுல ரெண்டு பாக்க நல்ல ஒரு தோற்றம். அதுல அதுலயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த அதுல ஒரு முகப்பு. பாருங்க, இது பெரிய ஒரு கியூ நிக்குது. இங்க இந்த அபிஷேகம் செய்யறதுதான் கனவேர் நிக்கணும். ஒரு ஆளை விட்டு பால் வாங்குறது, அவையில் பால் வாங்குறதுக்கு மெட்டாக்கலையில கியூல உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரு கிட்ட பெரிய நீட்டமான கியூவா இருக்கு. இன்றைக்கு ஓகே உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. இது போன்ற பதிவுகள் மேலும் நான் எடுத்து போடக்கூடியதாக இருக்கும். பாருங்க, டிராஃபிக் கண்ட்ரோல், டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இருந்து எல்லாத்தையும் பெடஸ்ட்ரியன் மற்றது பாதசாரிகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கணும். இதில் கேன்டீன் இருக்கு. வந்தாலே Yeah.